Hello dear friends, welcome to I am Civil Engineer YouTube channel. In this video, we will talk about FSE. பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பீம் ஓட கான்செப்ட் பத்தி பேத்துறோம். அதோட லிங்க் வந்துட்டு நான் மேல ஐகான்ல கொடுக்கறேன். அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே புரியும். இந்த வீடியோல நம்ம FSE மட்டும் தான் பார்க்க போறோம். FSEன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டியூ டு கம்ப்ரஷன். இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்க்கிறதுக்கு ஒரு காம்போசிட் மெம்பர் எடுத்துக்கிறோம். அதாவது காங்கிரீட்டும் ஸ்டீலும் இருக்கக்கூடிய ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 நியூட்டன் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுட்டோம்னா அந்த லோட்னால வந்துட்டு இந்த காம்போசிட் அதாவது ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட் வந்துட்டு இப்படி டிஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட்டும் ஸ்டீலும் வந்துட்டு சேம் ஸ்ட்ரெயினை தான் எடுத்துக்கும். அதாவது காங்கிரீட் தனியாக ஸ்ட்ரெயின் ஆகாது, ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு நான் சொல்கிறது வந்துட்டு கம்ப்ரசிவ் சொல்கிறேன். ஸ்ட்ரெயின் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது, ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான் டிஃபார்ம் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு காம்போசிட் மெட்டீரியல், அதனால் சேம் டிஃபார்மேஷன் வரப்போ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் இப்போ ஒரு டிஃபார்மேஷன் இருக்குது. அது வந்துட்டு சேம் டிஃபார்மேஷன், காங்கிரீட்டுக்கும் அதே தான், ஸ்டீலுக்கும் அதே தான். இந்த டிஃபார்மேஷனுக்கு இப்போ தனியாக நம்ம வந்துட்டு ஒரு கிராஃப் ரெண்டு மெட்டீரியலுக்குமே பிளாட் பண்ணுறோம். எப்படின்னா இந்த ஸ்ட்ரெயினுக்கு காங்கிரீட் எவ்வளோ லோடு எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தோம்னா இவ்வளோ லோடு எடுத்திருக்கு, C1 அளவு லோடு. அதே ஸ்டீல் எவ்வளோ லோடு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த S1 அளவுக்கு எடுத்திருக்கு. இதை நான் லோடுன்னு சொல்கிறேன், அதை வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் காங்கிரீட்டை வந்துட்டு நான் இந்த எல்லோ கலர்லேயும் ஸ்டீலை வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் வந்துட்டு லைன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஏ ஸ்ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்டீல் வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக நம்ம இங்கே வந்துட்டு இன்னும் லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டிஃபார்மேஷன் வந்துட்டு இன்னும் அதிகமாகுது, D2 அளவுக்கு அதிகமாகுது. அப்போது இந்த இடத்துல நம்ம கிராஃபை பிளாட் பண்ணுறோம்னா இப்போ வந்துட்டு டிஃபார்மேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது, அதாவது ரெண்டுமே சேம் டிஃபார்மேஷன் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ லோடு எடுத்து அது ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா C2 அளவுக்கும் ஸ்டீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா S2 அளவுக்கும் லோடு எடுத்திருக்கு. இதை வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் பாஸ் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் வந்துட்டு சேமாக இருக்குது, ஆனால் ரெண்டு மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது காங்கிரீட்டுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஸ்டீலுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்துட்டு சேம். இப்போ அடிஷ்னலாக நம்ம இன்னும் லோடு கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் காங்கிரீட் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஜோன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எதனால் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை தாக்க பிடிக்கும், அதோடய ஈல்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Fe 400, Fe 500ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே காங்கிரீட் எடுத்துக்கிட்டோம்னா M20, M30, M40 அப்படின்ட்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10 times ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் காங்கிரீட் வந்துட்டு சீக்கிரமாக ஃபெயில் ஆகும். இந்த காங்கிரீட் எந்த ஸ்டேஜில் ஃபெயில் ஆகுதோ அந்த ஸ்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஸ்டீல் வந்துட்டு எவ்வளோ லோடு எடுத்துக்குதோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபார்மேஷன் வந்துட்டு சீன்னு வச்சுருக்கேன். இந்த சீல காங்கிரீட்டில் வரக்கூடிய லோடு வந்து பார்த்தீங்கன்னா C3, அதுவே ஸ்டீலில் வரக்கூடிய லோடு வந்து பார்த்தீங்கன்னா S3. இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஸ்டீல் இன்னும் ஸ்ட்ரெயின் ஆகும், ஆனால் அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. இங்கே காங்கிரீட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கோ அந்த ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீலை தான் வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதுதான் FSE வேல்யூ. இப்போ இத்தனை நேரம் நான் போட்டிருந்தேன் இந்த கிராஃபை வந்துட்டு இப்போ நம்ம IS 456 இருக்க கிராஃபோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயின் நான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரீட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி ஃபெயிலியர் ஆகுதோ அந்த ஃபெயிலியருக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்துட்டு FSE. ஸோ இது இந்த கிராஃப் தான் வந்துட்டு அதை காட்டுது. இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு ஸ்டீலோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க, ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு அடுத்தது டிசைன் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஸ்ட்ரென்த்துன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் டிவைடட் பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர், இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.87 FOI வரும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம காங்கிரீட்டோட ஸ்ட்ரெயினுக்கு தகுந்த ப்ரொபோஷனேட்டான ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறக்கு காங்கிரீட்டோட ஸ்ட்ரெயின் வந்துட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். இதிலேருந்து ப்ரொபோஷனேட்டாக நம்ம எடுத்து பார்க்குறப்போ இந்த இடத்துல சம் வேல்யூ வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.87 FOI இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மி, மேபி 0.47 FOI அப்படின்ற மாதிரி கூட வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு FOI-யோட வேல்யூ. இது வந்துட்டு IS 456 ஃபிகர் நம்பர் 23A இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்
இங்க வந்துட்டு ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த எஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணோம். ஸ்ட்ரெயினை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் எல்லாமே நமக்கு தெரியும். எக்ஸ்யூன்றது என்னன்னு தெரியும், டி டேஷன்றது என்னன்னு தெரியும். டி டேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கவர் இன் கம்ப்ரசிவ் ஜோன். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரசிவ் ஜோன் கண்டுபிடிக்கிறோம். அந்த கம்ப்ரசிவ் ஜோன் ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனேட்டான ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் தான் இதெல்லாமே. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனேட்டான ஸ்ட்ரெஸ்ன்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் லைன் வருது. இதுக்கு என்ன காரணன்றது யாராவது சொல்ல முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அது தெரியலனா நான் ஒரு 4 or 5 வீடியோஸ் கழித்து உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன். இங்கே என்ன க்வெஸ்சன் நான் திருப்பி சொல்லிடுறேன். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனேட்டான ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு வெர்டிக்கல் லைனாக காட்டியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு நான் இன்க்ளைன்ட் லைனாக காட்டியிருக்கேன். IS 456 வரக்கூடிய கிராஃப்க்கு இந்த ஸ்லோப் லைனுக்கு என்ன காரணன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.